பைத்தேஸ்வரி, ஒரு காபி போட்டுக்கொண்டா. என்ன சாருக்கு இன்னைக்கு சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, காபி கொண்டு வந்து குடுக்கணுமா? வந்து போட்டுக்குங்க, வாங்க. ஏய், சொன்னா கேட்க மாட்டா? என்னது? இல்ல, நீ சொன்னா நான் கேப்பேன்னு சொன்னா. நீ இப்ப பாரு, அப்பாவை திட்டிட்டே இருக்க. பக்காலத்து இவ போற போக்க பார்த்தா பிளான் சொதப்பிடும் போல. அப்பனும் புள்ளையும் ஜாடிக்கேத்த மூடி. நீ குடிப்பா. நீ காபி போட்டியா? இல்ல பக்கத்து கடைச்சீன கடையில வாங்கினியா? இத நானே சொந்தமா என் கையால போட்டு தெரியுமா? நீ இப்படி பம்பறத பார்த்தா எதுக்கு அடி போடுற மாதிரில இருக்கு. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன, உன் துடி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இது சிட்டி ட்ரெண்ட். என்னத்தான் சிட்னில படிச்சாலும் நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அத மறந்துடாத. அப்பா அன்ஃப்ரெண்டிஸ். அன்ஃப்ரெண்டா? அப்பாவுக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். ஓ, அது சரிப்பா. பா, பக்கத்து சைட்ல நாளைக்கு திருவிழா. ஆமா, என் கைங்களா அங்க இருக்க. அதான் நானும் அந்த திருவிழாக்கு போலான்னு, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு. அதான் பார்த்தேன், என்னடா தீக்கு சம்மணமா ஓடுதுன்னு. அது இதுக்குதானா? ஏதாவது கையில தூக்கிட்டு தான் வருவேன். பக்கத்து எஸ்டேட் திருவிழாக்கு போறதுல சாருக்கு என்ன பிரச்சனையா? அம்மா காரி, நான் இருக்கேன், என் மகளை பாத்துக்க, எனக்கு தெரியும், நான் அங்க போயிட்டு வரமா. இப்படி மரியாதையா சொன்னா போயிட்டு வாங்க. அது சரி, போயிட்டு வா. என்னது? இல்ல, போயிட்டு வாங்க. என்ன அந்த பயம் இருக்கட்டும். Thank you. இங்க வாயே. Thank you பா. என்னடா இது, மூக்கியும் மூக்கியும் ஒரு மாதிரி தேய்ச்சி என்னமோ பண்றாள. ஒருவேளை அந்த சீன பையன் ஏதோ பாடம் நடத்திருப்பானோ. பொம்பளை பிள்ளைய பெத்தாலே பயமா இருக்கு. கன்ஃபார்ம் பக்கத்து சீன கடத்தான்.